والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது எம் எல்லோர்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டுமென்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குமுரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்வதற்காக, ஒரு வாழ்வை தயார் செய்வதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் யார் யார் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் நிம்மதி, சந்தோஷம், ராகத், கவலைகள் அற்ற நிரந்தரமான சுவர்க்கத்தில் அவர்கள் வாழ்வார்கள். இந்த உலகத்தில் யார் யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை மறந்து அதை மறுத்து இந்த உலகத்தில் யார் யார் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்வார்களோ அவர்கள் மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனைகளுக்கும் நரகத்துக்கும் சொந்தக்காரர்களாக மாறுவார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காலமும் அல்லாஹுவை நெருங்குவதற்கான, அவனை மாற்றிக்கொள்வதற்கான, அவனோடு வாழக்கூடிய மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல இபாதத்துக்களை அல்லாஹு தாலா இந்த சமூகத்துக்கு கடமையாக்கியிருக்கின்றான். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அது அந்த மனிதனுக்கும் அந்த மனிதனோடு அன்றி வாழுகின்ற உறவுகளுக்கும் நன்மை சேர்க்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். நீங்கள் எல்லா இபாதத்துக்களையும் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஜகாத்தை வைத்திருக்கின்றான். அந்த ஜகாத்தை பத்தி அல்லாஹு தஆலா சொல்கிற போது, ஹுஸ் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துத்ஹிருஹும் வ துஸக்கிஹிம்,
நபியே அவர்களிடத்திலிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுவுங்கள், அது அவர்களை தூய்மைப்படுத்தும், அவர்களுடைய பொருளாதாரத்தை துப்புரவாக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் தான் உழைத்த, தான் சம்பாதித்த, தான் கஷ்டப்பட்ட, தான் செலவழித்த, தான் வேர்வை சிந்திய அந்த பொருளாதாரத்தை நாங்கள் கூட பிரித்தாலும் இந்த சமூகத்தை பிரிக்க முடியாது. அவ்வளவு அல்லாஹு தஆலா அழகான எட்டு கூட்டத்தை பிரித்து அந்த கூட்டத்துக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், உங்களோட பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். இதனால யாருக்கு நன்மை என்றால், கொடுக்கிற மனிதனுக்கும் நன்மை. இந்த உலகத்தில் வாழுகின்ற ஏழைகள், எளியவர்கள், மிஸ்கின்கள், இப்படிப்பட்ட இறைவன் சொல்லக்கூடிய எட்டு கூட்டத்தில் உள்ள மனிதர்களுக்கும் அது நன்மையானது. அல்லாஹு தஆலா சதக்காவை வைத்திருக்கின்றான், கொடுக்கக்கூடிய மனிதனுக்கும் நன்மை, அவனோடு அன்றி வாழுகின்ற மக்களுக்கும் அது நன்மையாக மாறிப்போகிறது. அல்லாஹு தஆலா நோன்பை வைத்திருக்கின்றான், அவனை அது பக்குவப்படுத்துகிறது, அல்லாஹ் அதற்கு கூலி வழங்குகிறான். அதனுடைய இறுதி சந்தர்ப்பத்தில் அவன் தொழுவதற்கு முன்னர் ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லுகின்ற ஏழை எளியவர்கள் வறியவர்கள் உண்டு வாழ வேண்டும் என்பதற்காக அவன் பெருநாள் தொழுகைக்கு முன்னர் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் பலதரப்பட்ட இபாதத்துக்களை வைத்திருக்கிறது. இப்படி எல்லா இபாதத்துக்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதனால் அந்த மனிதனுக்கும் அதனால் அந்த சமூகத்துக்கும் நன்மை அளிக்கக்கூடிய பல இபாதத்துக்களை இஸ்லாம் வைத்திருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சில இபாதத்துக்கள் இருக்கும், அது பொருளாதாரத்தினால் செய்யப்பட வேண்டிய இபாதத். சதக்கா இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, இது இந்த உலகத்தில் உள்ள தனவந்தர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத். ஹஜ் இருக்கிறது, பணம் படைத்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரு இபாதத். சில இபாதத்துக்கள் இருக்கிறது, அதற்கு பணம் தேவையில்லை, அதற்கு பொருளாதாரம் தேவையில்லை. அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் எல்லா மக்களையும் ஒன்றடக்கி இபாதத்தை வைத்திருக்கிறான் பாருங்களேன். அப்படியான செய்திகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எங்களை விட சிறந்த சமூகம் கேட்டு அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்த வரலாறுகளை பார்க்கிறோம். பணக்காரர்கள் சதக்காவும் கொடுக்கிறார்கள், நாங்கள் செய்கின்ற திக்ரையும் செய்கிறார்கள் என்று அன்று வாழ்ந்த ஏழை சஹாபாக்கள் அவங்களை எப்படியாவது முந்த வேண்டுமே என்று பணம் படைக்காதவர்கள் வறியவர்கள் இபாதத்தில் முந்திவிட வேண்டும் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்ததை பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றால், வசதி காரணமான நிறைய சதக்கா கொடுக்கலாம், ஜகாத்து கொடுக்கலாம் என்று நினைத்து இருக்குகின்ற இபாதத்துக்களை மறந்து போகின்ற மக்களாகவே நாங்கள் வாழுகின்றோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலானுடைய காலத்தில் எல்லாருக்கும் பாடமான ஒரு செய்தி என்ன அப்படி என்று கேட்டால், மன் சாம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி. இது எல்லாருக்கும் பாடம். யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குறாரோ, நோன்பு பிடிக்கிறாரோ, அல்லது கியாமுல்லைல் அல்லது லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நின்று வணங்குறாரோ, உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவம் எல்லாமே மன்னிக்கப்படும். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறோம் என்றால், ஏனைய காலங்களை விடவும் அந்த காலத்தில் அலாதியான நேரத்தை ஒதுக்கி, பொருளாதாரத்தை ஒதுக்கி, குடும்பத்தை எல்லாம் உசுப்பேத்தி, நாங்கள் எங்களையே மாற்றிக்கொண்டு மஸ்ஜிதோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு சதக்காக்களை நாங்கள் கொடுப்பதற்கும் சுன்னத்தான இபாதத்துக்களை தேடுவதற்கும் அதை செய்வதற்கும் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, அவர்களுடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் பாருங்க, எங்களோட சமூகத்தை இந்த வருஷத்துல வார ஒரு இந்த ரமலானில் மாத்திரம் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லல, அன்றாட வாழ்க்கையில நாங்கள் செய்கின்ற சின்ன 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 இபாதத்துக்களுக்கெல்லாமே ரசூலுல்லாஹ் இதே வார்த்தையே சொல்றாங்க. இப்ப பாங்கு சொல்லப்பட்டுச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி,
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை முஅஸ்ஸின் சொன்னவுடன் அதை யார் கேட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லா வஅன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலு என்று யார் சொல்கிறாரோ என்று சொல்லிவிட்டு ரதீத்து பில்லாஹி ரப்பன் وَبِمُحَمَّدٍ رَسُولًا وَبِالْإِسْلَامِ دِينًا என்று யார் சொல்கிறாரோ غُفِرَ لَهُ ذَنْبَهُ அவருடைய முந்திய பாவம் எல்லாமே மன்னிக்கப்படும் என்ற ரசூலுல்லாஹ் யார் ஒருவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅத்தின் சொல்லுகிற போது அதை கேட்டு வஹதஹு லா ஷரீக லா وَأَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ என்று யார் சொல்கிறாரோ அதை சொல்லிவிட்டு ரதியத்து பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனா என்று யார் சொல்கிறாரோ உஃபிர லஹு தம்பா அவருடைய முந்திய பாவம் எல்லாமே மன்னிக்கப்படும் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் என்றா இந்த ரசூலுல்லாஹ் சொன்னது ரமலானுக்கு மாத்திரம் என்று நினைக்கிறோம் ஆனா ஒரு மூமின பொறுத்த மட்டில இந்த பாங்கு சொல்ற நேரம் ஹதீஸை கேட்பாங்க பேசாம இருங்க பாங்கு கேட்குதுன்னு சொன்னா பேசாம இருக்கிறதுக்கு ஹதீஸ் இருக்கான்னு கேட்பாங்க பேசாம இருந்தா தான் இதை சொல்லலாம் பேசாம இருந்தா தான் இதை சொல்லலாம் ரசூலுல்லாஹ் பாருங்க சொல்றாங்க யார் ஒருவர் நீங்கள் எல்லாம் தொழுகிற போது இது தனித்து தொழுகிற மனுஷனுக்கு கிடையாது இதா அம்மனல் இமாமு ஃபாமினு புகாரியில 780வது செய்தி இமாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி முடிந்தவுடன் அவர் ஆமீன் சொல்லுவார் அவர் ஆமீன் சொல்லுகிற போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் நீங்கள் ஆமீன் சொல்லுகிற போது இமாமும் ஆமீன் சொல்லுகிற போது அந்த ஆமீனுக்கு வானவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் சுபஹானல்லாஹ் இமாம் ஜமாஅத்தாக தொழுகிற போது சூரத்துல் ஃபாத்தியாவை இமாம் ஓதி அவர் ஆமீன் என்று சொல்கிற போது வானவர்களும் ஆமீன் சொல்கிறார்கள் அப்படி வானவர்களுடைய ஆமீனும் உங்களுடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்தால் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி நீங்கள் செய்த முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கிற நேரம் எப்பயும் அவனுடைய சிந்தனை எதில இருக்கும் பாருங்க சூரத்துல் ஃபாத்தியாவிலேயே இருக்கும் மிஸ் ஆயிடக் கூடாது என்பதிலேயே இருக்கும் அவர சிந்தனை எப்ப இமாம் ஆ என்று ஆரம்பிக்கிறார் என்று அவர் யோசித்துக் கொண்டே இருப்பார் அவர சிந்தனை இமாம் ஆமீன் என்று சொல்லுகிற போது நானும் ஆமீன் சொல்ல வேண்டும் என்னுடைய ஆமீனும் வானவர்களுடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்தால் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என்ன ரசூலுல்லாஹ் இப்ப தனித்து தொழுகிற மனுஷன் எங்க ஓடி வருவான் சொல்லுங்க பள்ளிக்கு ஓடி வருவான் அஞ்சு நேரமும் அவனுக்கு அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிற போது ரமலானில் மாத்திரமல்ல ரமலான் முடிந்து அவன் மரணிக்கின்ற வரைக்கும் அவன் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் அவன் ஓடி வந்து கொண்டே இருப்பான் அவனுக்கு ஹையால சலா விளங்கப்படுத்த தேவையில்லை ஹையால ஃபலா விளங்கப்படுத்த தேவையில்லை ஏன் அவன் உள்ளம் துடிக்கும் நான் எப்பையும் இந்த இடத்துக்கு ஓடிரோணும் என்று நினைப்பான் இது நிறைய பேர் நினைக்கலாம் நாங்க சத்தம் போட்டு தொழுகிற தொழுகையில தானே இமாம் ஜமாத்தோடு நிக்கிற போது ஆமீன் சொல்லுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்ப லுஹர் தொழுகையை ஊட்டுல தொழலாம் தானே அசர் தொழுகையை ஊட்டுல தொழலாம் தானே என்று நாங்க நினைக்கலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரியில 799வது செய்தி இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்கிற போது மௌமூன்கள் பின்னால் நிற்கிறவர்கள் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபி என்று யார் ஒருவர் சொல்கிறாரோ ரசூலுல்லாஹ் ஒரு தடவை தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க தொழுவித்து கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹ் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படி என்றார்கள் பின்னால நின்றவர் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படி என்றார் ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்ச உடனே இந்த யார் வாப்பா ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தையிபன் முபாரக்கன் ஃபி யார் உங்கள சொன்னது அப்படி நாங்க ரசூலுல்லாஹ் இப்ப சொன்னவர் பின்னால நின்று அல்லாஹ்வ தூதரே நான் தான் சொன்னேன் அப்படின்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்க இந்த வார்த்தையை சொன்னவுடன்
நான் பார்த்தேன் 30க்கு கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட வானவர்கள் நீங்க சொன்ன இந்த வார்த்தையுடைய நன்மைகளை எழுதுவதற்காக போத்தி போட்டு கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் 30க்கு மேற்பட்ட வானவர்கள் நீங்க சொன்ன இந்த வார்த்தையுடைய நன்மைகளை எழுதுவதற்காக போட்டி போட்டு கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரியில நீங்க பார்க்கலாம் 769வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யார் ஒருவர் இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னவுடன் ரப்பனா லக்கல் ஹம்த் இவ்வளவுதான் ربنا لك الحمد என்று சொல்கிறாரோ غفر له ما تقدم من ذنب அவருடைய முந்திய பாவம் எல்லாமே மன்னிக்கப்படும் அவருடைய முந்திய பாவம் எல்லாமே மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவதை பார்க்கிறோம் கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே புகாரியில் 164வது செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வாங்க அப்படினு சொன்னாங்க இப்ப தண்ணியை கொண்டு போய் கொடுத்தாங்க அப்ப உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாத்திரத்தில் வுது செய்தாங்க அழகான முறையில் வுதுவை செய்துட்டு சொன்னாங்க இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தார்கள் என்று சொல்லிட்டு இப்படி யார் வுது செய்து அதற்கு இடையில் எதையும் பேசாமல் இரண்டரக்காத்து தொழுகிறாரோ உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யோசித்து பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரக்கூடிய இந்த முந்திய பாவம் மன்னிக்கப்படும் 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 என்று சொல்லக்கூடிய செய்திகள் ஏராளம் ஏராளம் ஹதீஸ்களில் காண கிடைக்கிறது ஆனா நம்ம என்ன செய்யறோம் என்றால் இப்படியான ஒரு சீசன் வார நேத்தையில தான் நாங்க ரெடி ஆகுறோமே தவிர அன்றாடம் அவ்வப்போது ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் எங்களோடு ஒன்றாக சுத்தி சுழண்டு கொண்டிருக்கின்ற இப்படியான இபாதத்துக்கள்ல இந்த சின்ன 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 இபாதத்துக்களை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் மறந்து போகின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் அல்லாஹு அக்பர் என்று ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டினவுடன் அவரும் ஓடி வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினார் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வஸ்புஹானல்லாஹி புக்ரத்தம் வஆசீலா அப்படி என்றார் நம்ம வஜ்ஜஹத்து ஓதுகிற மாதிரி அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன கத்தாயாய என்று ஓதுகிற மாதிரி தக்பீர் கட்டினவுடனே அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வ அசீலா அப்படி என்றார் ரசூலுல்லாஹ் தொழுது முடித்தவுடனே யார் இந்த தக்பீர் கட்டினவுடனே இந்த துவாவை யார் ஓதினது அப்படின்னு கேட்டாங்க அதுல இருந்த நபித்தோழர் ஓதினவர் சும்மா இருந்தார் ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க யார் பாப்பா ஓதின நல்ல வார்த்தையை தான் சொன்னீங்க யார் அப்படின்னு கேட்டாங்க அப்ப சொன்னவர் அல்லாஹ்வுடைய தூதரே நான் தான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஜிப்த் நான் ஆச்சரியப்பட்டேன் நீங்க இந்த வார்த்தையை ஓதியவுடன் நான் ஆச்சரியப்பட்டேன் நான் பார்த்தேன் துஃப்தஹு அபு அபு சமா வானத்துடைய வாயல்கள் திறந்து கொண்டதை நான் பார்த்தேன் ரமலான் வந்துவிட்டால் வானத்துடைய வாயல்கள் திறக்கப்படுகிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த ஒரு பிரார்த்தனையை எந்த ஒரு மனிதன் தக்பீர் கட்டினவுடன் ஓதுகிறானோ அவனுக்காக வானத்துடைய வாசல்கள் திறப்பதை நான் கண்டேன் 10க்கு மேற்பட்ட வானவர்கள் அந்த நன்மைகளை எழுதுவதற்காக போட்டி போட்டதை நான் கண்டேன் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கு சமூகம் எதுல சண்டை பிடிக்குது என்றால் ஃபிக்குடைய விஷயத்துல சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி இருக்கிற இபாதத்துக்களை எல்லாம் மறந்தே போறோம் இப்ப நோன்பு வந்தா எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை இந்த பிதாத்து செய்கிறவர்களுக்கு ஒரு ஆதாரம் பெரிய ஆதாரம் என்னன்னு கேட்டால் இந்த காபாவுல 23 தொழுகிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆதாரம்
இருபத்தி மூன்று தொழுவிக்கிறாங்களா இல்லையா என்பது இரண்டாவது பிரச்சனை. தொழுவிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளட்டுமே, பிரச்சனை இல்லை. அதே காபாவுல ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேரமும் தொழுகிறாங்க. அஞ்சு நேத்தையிலையும் ஒரு நேத்தையில வாப்பா கூட்டுதுவா இல்லையே, நீ பாட்டுங்கள. நீங்க ஒரு தொழுகையில அந்த ஹரத்துல அஞ்சு நேரம் தொழுவிக்கிறாங்க, அதே இமாம்கள் கூட்டுதுவா ஓதல்ல, நீங்களும் ஓதாம விடுங்களும். ஜம்மியத்துலமா ஃபத்வா தஞ்சி திஜானே, அதை எல்லா பள்ளிகளையும் அமல்படுத்துங்களும். அதே ஹரத்துல இருபத்தி மூன்று தொழுகுறாங்க என்று ஆதாரம் காட்டுகின்ற அதே ஹரத்துல மனச்சாட்சியோடு நடக்கணுமா இல்லையா? அதே ஹரத்துல சுபகு தொழுகுறாங்க, அந்த சுபகுல எங்கேயும் குனுத்தோதரலையே வாப்பா, அதை நீ பாட்டுங்கள உங்களோட பள்ளியில. அதே ஹரத்துல அஞ்சு நேரம் வாங்க சொல்றாங்க, அந்த பாங்குக்கு முன்னால எந்த ஒரு சலவாத்தும் இல்லை, அதை நிப்பாட்டுங்கள. நீங்க ஒன்றுல பிடிச்சுக்கிட்டு தொங்குறீங்க, ஒன்பது அங்க இல்லாம இருக்குது, அது ஒன்றுமே நம்ம கண்ணுக்கு படுகுதில்லண்டா. நம்ம சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி சச்சரவுப்பட்டு சச்சரவுப்பட்டு இருக்கிற இபாதத்துக்களை எல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லாம மறந்து மறந்து அதுலயே போறோமே தவிர, இருக்கின்ற சின்ன சின்ன இபாதத்துக்களை தேடி தேடி ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில செய்கின்ற போது ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் சொன்ன ஏராளமான நன்மை அன்றாடம் அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வந்து போகின்ற நிறைய சந்தர்ப்பங்களை நானும் நீங்களும் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இபாதத்துக்களை நம்முடைய வாழ்க்கைகள்ல ஒவ்வொரு நாளும் தேடி 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 செய்கின்ற போது நாம் கையேந்தாமல் கண்ணீர் சிந்தாமல் நம்முடைய முந்திய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு போகின்ற அளவுக்கு ஏராளமான நன்மைகளை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா நால மறுமையில திருமிதியில நீங்க பார்க்கலாம் 2639வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நால மறுமையில ஒரு அடியான் கொண்டு வரப்படுவான். கொண்டு வரப்பட்டவுடனே அல்லாஹு தஆலா அந்த அடியானை கூப்பிட்டு 99 ஏடுகளை அல்லாஹ் அப்படியே விரிச்சுடுவான். 99 ஏடுகள் அப்படியே அல்லாஹ் விரிச்சுடுவான். அந்த ஏடு எப்படி இருக்கும் என்றால், மத்தல் பசர், அவன் பார்வை எட்டிய தூரத்துக்கு 99 அந்த ஏடுகளும் அப்படியே தெரியும். அவ்வளவு பெண்ணாம் பெரிய ஏடு, அவன் எவ்வளவு தூரம் பார்க்கிறானோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஏடு இருக்கும். அல்லாஹ் கேட்பான் அந்த மனுஷன்ட்ட, அவன் செஞ்ச அவ்வளவு பாவமும் ஒன்றும் விடப்படாமல் எல்லாமே அதுல எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் கேட்பான், இதுல ஏதாவது ஒன்றை நீ மறுக்கிறாயா அப்படின்னு கேட்பான். அந்த மனிதன் அல்லாஹ் கிட்ட சொல்லுவான், யா அல்லாஹ், நீயே எல்லாத்தையும் அறிந்தவன், இதுல மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படி என்று எல்லா பாவத்தையும் அவன் ஏற்றுக்கொள்வான். 99 ஏட்டில் உள்ள அத்துணை பாவங்களையும் அந்த மனுஷன் ஏற்றுக்கொள்வான். அப்ப அல்லாஹ் சொல்வான், நீ ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருக்கிறியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அவன் யோசிப்பான், நம்ம என்ன 99 ஏட்டிலையும் இவ்வளவு பாவத்தை செஞ்ச நம்ம என்ன நன்மை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு யோசிப்பான். அந்த மனிதன் சொல்லுவான், இல்லையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், நல்லா யோசிச்சு பார், உனக்கு இந்த நாளையில் ஒரு கடுகளவும் தீங்கு இழைவிக்கப்பட மாட்டாது, ஒரு கடுகளவும் தீங்கு இழைக்கப்பட மாட்டாது, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த மனுஷன், இல்லையே, நன்மை ஒன்றும் இல்லையே அப்படி என்பான். அல்லாஹு தஆலா பிதாக்கா, இந்த ஐடென்டி கார்ட், இதர அளவுக்கு ஒரு ஒரு ஏட்ட ஒரு சின்ன துண்டு அல்லாஹு தஆலா கொண்டு வந்து அல்லாஹு தஆலா சொல்வான், இதுல ஒரு உண்ட நன்மை இருக்குது, நீ அநியாயம் இழைக்கப்பட மாட்டாய் அப்படின்னு சொல்வான். அந்த மனுஷன் பெண்ணாம் பெரிய ஏடு கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இருக்கின்ற 99 ஏட்டிலும் தான் செய்த பாவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சின்ன ஒரு ஐடென்டி கார்ட் மாதிரி ஒரு பிதாக்கா இந்த அட்டை, இதுல என்ன பெரிய நன்மை இருக்க போகுது அப்படி என்று நினைப்பான். அல்லாஹு தஆலா இந்த மனுஷனுடைய 99 ஏடுகளையும் ஒரு தராசியிலையும்,
இந்த சின்ன பிதாக்கா என்று சொல்லுகின்ற ஐடென்டி கார்டு லைசன் போன்ற இந்த அளவான இந்த மட்டைய ஏட்ட அல்லாஹ் மறு தராசியிலும் வைக்கிற போது அல்லாஹு அக்பர் இதனுடைய 99 ஏட்டிலும் உள்ள பாவம் அப்படியே உயர்ந்து அந்த சின்ன ஒரு ஏட்டில் உள்ள அந்த சிறிய ஏடு அப்படியே கனத்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஏட்டில என்ன இருக்குது அப்படி என்று கேட்டால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த வார்த்தை தான் தோழர்களே அந்த ஏட்டில் உள்ள ஒரே ஒரு வார்த்தை. அவன் செய்த 99 ஏடுகளிலும் உள்ள எல்லா பாவங்களையும் இந்த ஒரே ஒரு ஏட்டில் உள்ள சிறிய ஏட்டில் உள்ள அது கனத்து விடும் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதின் ஊடாக இதை அடைந்து கொள்ள முடியாது. இதை படிக்கும், இதுக்கு தான் சொல்ற அகீதா என்று. இதை வாசிக்கணும், இதுல உறுதியாக இருக்கணும். அதை படிச்சு ஒரு மனுஷன் விளங்கி அவன் என்ன பாவத்தோடு மறுமையில் போனாலும் அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான் என்று சொல்லுகின்ற செய்திகளை பார்க்கிறோம். இவ்வளவு சிறப்புகள் இஸ்லாத்தில் இருக்கிற போது இப்படியான நன்மைகளை நானும் நீங்களும் தேடி தேடி செய்து அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்று இந்த உலகத்தில் மரணிக்கிற போது நல்ல சாலிஹான மனிதனாக மரணிக்குகின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்து எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனை இன்னுமொரு மனிதனோடு தேவை உள்ளவனாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான். அதை இந்த உலக வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத உண்டு. அதனால தான் அல்லாஹு தாலா சில உலகத்தில் சில செல்வந்தர்களை வைத்திருக்கிறான், சில ஏழைகளை வைத்திருக்கின்றான், சில படித்தவர்களை வைத்திருக்கின்றான், சில பாமர்களை வைத்திருக்கின்றான், சில ஆட்சியாளர்களை வைத்திருக்கின்றான். இப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வுகளோடும் அல்லாஹு தாலா